ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல விமர்சன நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் எக்கோ. நம்ம செஞ்ச வினை பூமராங் போல திரும்ப வந்து நம்மளையே தாக்கும்பாங்க. அதையே கொஞ்சம் மாத்தி நாம செஞ்ச வினையினுடைய எதிரொலி எக்கோ நம்மையே தாக்குங்கிறாரு இந்த படத்தினுடைய இயக்குனர் நவீன் கணேஷ். அவ்வப்போது திரையில தலை காட்டுற ஸ்ரீகாந்த் இந்த படத்துல நாயகனாகி இருக்காரு. இன்னும் சொல்ல போனா படத்தினுடைய வில்லனும் அவரேதான். அதனாலயே இப்படி ஒரு பாத்திரத்தை அவரு ஏத்து நடிச்சிருக்க கூடும்னு நினைக்கிறோம். காதல் மனைவிய கைப்பிடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க ஸ்ரீகாந்தினுடைய வாழ்க்கையில ஒரு கெட்ட சக்தி துரத்திக்கிட்டே இருக்குது. அவரோட முதல் மனைவியும் அந்த பயத்திலேயே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அவங்கள பிடிச்சு ஆடுற அந்த சக்தி கிட்ட இருந்து ஸ்ரீகாந்தாவது மீண்டாராங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. ஸ்ரீகாந்தினுடைய அழகுல மயங்கி அவர் பணிபுரியிற கம்பெனில முதலாளியினுடைய மகள் பூஜா காவேரி அவரை காதலிக்கிறது பொருத்தமா இருக்குது. ஸ்ட்ராபெரி நழுவி ஐஸ்கிரீம்ல விழுந்து, அதுவும் நழுவி அவர் வாயில விழுந்தா சும்மா இருக்க முடியுமா? பூஜாவை கல்யாணம் செஞ்சுக்கிறது மூலமா பெரும் பணக்காரராகவும் ஆகிற வாய்ப்பு இருக்க அதுக்கு தடையா வராங்க அவரோட அம்மா பார்த்து வைக்கிற பொண்ணான வித்யா பிரதீப். விதியே வித்யான்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த வாழ்க்கையும் வித்யா மரணத்தோட முடிவடைய மறுபடியும் பூஜா கூட இணைகிறாரா ஸ்ரீ. ஆனா வீட்டோட தங்கிட்ட ஆவி ஒரு நோக்கோட அவரை குறி வைக்க பதறித்தான் போறாரு. இதுக்கு முன்னாடி வந்த படத்துல வில்லியா வந்த வித்யா பிரதீப் இதுல சரியான பயந்தாங்கொல்லியா வராங்க. ஆனா இந்த பாத்திரத்துக்கும் அவருடைய அகல்விழி பாந்தமா தான் இருக்குது. தன்னை அச்சுறுத்துற சக்தி என்னன்னே தெரியாம இறந்து போறதுதான் பரிதாபம். குடும்ப குத்து விளக்கா வித்யா தோன்றதால கவர்ச்சி ஏரியாவை பூஜா காவேரி கிட்ட கொடுத்துட்டாரு இயக்குனர். அவரும் கிளாமர் காவேரியாகி வெள்ளப்பெருக்கெடுத்து விட்டுட்டாரு. ஆவிகளை கண்டுபிடிச்சு சுலுக்கி இழைக்கிற நவீன மந்திரவாதியா கோட் சூட்டோட வராரு ஆசிஸ் வித்யார்த்தி. என்னதான் ஆவிகளை ஓட்டினாலும் அர்த்தராத்திரியில எல்லாம் தூங்காம அவரோட அலுவலகம் இயங்கிக்கிட்டே இருக்கிறது ஆச்சரியம். அவரு தான் தூங்கலைனா அவரு கூட இருக்கவங்களும் கூடவா தூங்காம நின்னுக்கிட்டு இருப்பாங்க? ஆனாலும் நல்ல ஆவியோட பொல்லாப்புக்கு ஆளாக மாட்டேன்னு ஜஹா வாங்குற ஆஷியினுடைய நேர்மை நினைச்சா புல் அரிக்குது. ஸ்ரீகாந்தினுடைய அம்மாவா வர பிரவீனா, நண்பர்களா வர ஸ்ரீநாத், கும்கி, அஸ்வின் உள்ளிட்டோர் தேவைக்கு உதவுற ஊறுகாய்கள். சிஜி உதவியின்றி பயமுறுத்துற உத்திக்காக ஒளிப்பதிவாளர் கோபிநாத்தையும், வேல்யூமா அதிகரிச்சாலும் எக்கோ அடிக்காத இசைய தந்ததற்காக நரேன் பாலகுமாரையும் பாராட்டலாம். அவ்வளவு பெரிய கோடீஸ்வரி பூஜா வெறும் ஸ்ரீகாந்த காதலிக்கிறதுலயும் அம்மா சொல்லிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக வித்யாவை ஸ்ரீகாந்த் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுலயும் எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாத கிளைமேக்ஸ்லயும் அழுத்தமே இல்ல. திரைக்கதையின் அழகே நம்ப முடியாத விஷயங்களை கூட நம்ப வைக்கிறது தான். மேற்படி விஷயங்கள கவனம் செலுத்தி இருந்தா நம்ப முடியாத இந்த கதையை நாம நம்பி இருக்க கூடும். எக்கோ, எதிர்வினையான தன்வினை. மற்றொரு விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.